அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்தம் கொடுக்கலாமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா புகாரில் 1940 வரக்கூடிய செய்தி, உடலுக்கு பலவீனம் ஏற்படும் என்பதால் இந்த ரத்தம் கொடுக்கறது வேண்டாம்னு ஆரம்பத்தில் இது பண்ணியிருக்கிறாங்க. நோன்பு வைத்துக்கிட்டு ஒருத்தர் ரத்தம் கொடுக்கலாமா என்று பார்த்தால் கொடுக்கலாம் என்பதுதான் சட்டம். ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு சட்டம் இருந்துச்சு கொடுக்கக்கூடாதுண்டு, அது புகாரில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் என்ன சட்டம் இருக்கும்னா பலவீனம் ஏற்படும் என்பதால் இருக்கும். நோன்பு வச்சுட்டீங்கன்னா ரத்தம் ஒருத்தர் ரத்தம் கொடுத்து அதனால் உங்களுக்கு பலகீனம் ஏற்பட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி, அதனால் அது ரத்தத்தை உடல்லேருந்து ரத்தத்தை வெளியேற்றக்கூடாது என்பது போன்ற, அந்த ரசுல்லா காலத்தில் பிளட்டு டொனேட் பண்ணுற மெத்தட் கிடையாது. அது எப்படி வருதுன்னா ரத்தத்தை வெளியேற்றுவது, இந்த கெட்ட ரத்தத்தெல்லாம் வெளியேற்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு மெத்தடு அரபியர்கள் மருத்துவ முறைகளில் இருந்துச்சு. அந்த மாதிரி மருத்துவ முறை செய்து நம்ம உடல்லிருந்து ரத்தத்தை வெளியே எடுக்கலாமான்னு பார்த்தால் அது உடலுக்கு பலகீனம் ஏற்படுமே என்பதால் இவ கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருந்துச்சு. ஆனால் இதை தாரகுத்தினி 2283 பார்த்தீங்கன்னா இது மாற்றப்பட்ட சட்டம் அப்படின்ட்டாங்க. அந்த அடிப்படையில் ஒரு எமர்ஜென்சியான ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய ரத்தத்தை ஒருத்தர் கொடுத்தால்தான் உயிரை காப்பாற்ற முடியும் என்கிற அத்தியாவசியமான சூழ்நிலை ஏற்படுகிற போது, ஒரு நோன்பாளியாக நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் போய் ஒருத்தருக்கு ரத்த தானம் பண்ணுறீங்க, உங்கள் உடலிலிருந்து ரத்தத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது இந்த ரத்தத்தை வெளியேற்றி விட்டதால் நீங்கள் நோன்பை முறித்தவராக ஆக மாட்டீங்க. நீங்கள் நோன்பை வந்து கண்டினியூ பண்ணலாம், ஆனால் ரத்தத்தை பெறக்கூடிய நிலை ஒருத்தர் இருப்பார்ல, ஒருத்தர் நோன்பலியாக இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு விபத்துக்குள்ளாயிட்டாரு, அவருக்கு முடியாமல் போச்சு, அவருக்கு ரத்தம் ஏற்ற அளவுக்கு வந்துட்டார்னா, ரத்தம் ஏற்ற அளவுக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவர் நோன்புலேருந்து சலுகை பெற்றவர், அவருக்கு அதுக்கு மேலே நோன்பு அவருடைய சக்திக்கு மீறி எல்லாம் சோதிக்க மாட்டான். நீங்கள் ரொம்ப பலகீனப்பட்டு சீரியஸாக இருக்கிறாரு, பிளட்டு ஏற்ற அளவுக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு அந்த நோன்பை கடமை இல்லை, அதை விட்டுவிட்டு என்ன பண்ணலாம், அடுத்த நாள் அந்த விட்ட நோன்பை இன்னொரு நாளில் நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளலாம். நோன்பு வச்சிருக்கிறவர் ரத்தத்தை கொடுப்பதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரத்தம் கொடுத்தாலும் நீங்கள் என்ன உங்கள் சூழ்நிலையை கருதிக்கணும். அதில் கூட உங்களுக்கு ரத்தம் கொடுப்பதனால உங்களுக்கு ஒரு பலகீனம் ஏற்பட்டுரும், மயக்கம் வரணும், ஏதோ ஒரு கிறக்கம் ஏற்படுது, நீங்கள் ஏதாவது ஜூசிஸ் குடித்தாதான் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகும், அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் இருந்தால் இந்த நிர்பந்தம்ங்கிற அடிப்படையில் எதுவுமே தவறு கிடையாது. நீங்கள் என்ன நோன்பை விட்டுவிட்டு இப்போ வேறு நாளில் கணக்கு பண்ணி வச்சுக்கிற வேண்டியது தான். அது மாதிரி ரத்தம் பெறக்கூடிய நிலை ஒருத்தர் இருக்கிறாரு, ஒருத்தருக்கு ரத்தம் ஏற்ற அளவுக்கு இருக்குதுன்னா அவருக்கு நோன்பே கடமை கிடையாது, அவர் வந்து பலகீன நிலையில் இருக்கிறார் என்பதால் அவரும் என்ன நோயாளிங்கிற அடிப்படையில் வந்துடுவார். நோயாளியாக இருப்பவருக்கு நோன்பில் இருந்து சலுகை இருக்குது. அப்போ இந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொண்டு أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.